ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் கிரியேஷன் ஏ டு ஜெட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நியூவாக வாங்கின ரோஸ் பிளான்ட்டை எப்படி நம்ம பாட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோவும் உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இதில் முக்கியமானது நம்ம நியூவாக ரோஸ் பிளான்ட் வாங்கிட்டு வந்து அதை உடனே பாட் பண்ணி டைரக்ட் சன்லைட்டில் வைக்கக்கூடாது. ஏன்னா நர்சரியில் இருக்கிற அந்த பிளான்ட்ஸ் எல்லாமே அந்த அட்மாஸ்ஃபியருக்கு பழகியிருக்கும். நம்ம வாங்கிட்டு வந்து உடனே நம்ம அதை பாட் பண்ணிவிட்டு டைரக்ட் சன்லைட்டில் வைக்கிறப்போ அதால் நம்ம அட்மாஸ்ஃபியரை அடாப்ட் பண்ணிக்க முடியாது. அதனால் ஒரு 2-3 days வந்து ஷேடாக இருக்கிற மாதிரியான ஏரியாஸில், அதாவது டைரக்ட் சன்லைட் இல்லாத இடத்துல வச்சுட்டு அடுத்து நீங்கள் பாட் பண்ணிவிட்டு டைரக்ட் சன்லைட்டுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டுட்டு போகலாம். இப்போது நம்ம எப்படி பிளான்ட்டை பாட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே இதுக்கு தேவையான எல்லா திங்ஸும் நான் ரெடியாக எடுத்திருக்கேன். இது என்னென்ன அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாட்டு சைஸ் பார்க்கலாம். இது 7-inch பாட்டு. இதுக்கு தேவையான அளவு நான் இந்த திங்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். இது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இந்த பாட்டில் முக்கியமாக பார்க்க வேண்டியது நிறைய ஹோல்ஸ் இருக்கணும். இந்த ஹோல்ஸை கவர் பண்ணுற மாதிரி நான் கொக்கோ பிட் அண்ட் நீம் கேக் பவுடர் கொஞ்சம் போடுறேன். நீம் கேக் பவுடர் வந்து ரூட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அதுக்காக இதை ஃபஸ்ட்டு போட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போது இந்த திங்ஸ் எல்லாமே என்னென்ன எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலாம். கொக்கோ பிட் 30% அளவு எடுத்திருக்கேன். 10% அளவு ரிவர் சாண்ட் எடுத்திருக்கேன் வெல் ட்ரைனேஜ்க்காக. இது கூட 5% அளவு கவுடங் எடுத்திருக்கேன். அடுத்து நீம் கேக் பவுடர் கொஞ்சமாக, 5% அளவு வெர்மிகம்போஸ்ட். வெர்மிகம்போஸ்டில் வந்து நிறைய மைக்ரோநியூட்ரியன்ஸ் இருக்குது, அதனால் இது எடுத்துக்கலாம். நீம் கேக் பவுடர் வந்து கம்மியான அளவு எடுத்துட்டால் போதும். இது வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா பிளான்ட்ஸை பேர்ன் பண்ணிவிடும், அதனால் நம்ம லைட்டாக எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அடுத்து முக்கியமாக கவனிக்க வேண்டியது சாயில். சாயில் வந்து நான் 50% எடுத்திருக்கேன். ஏன்னா ரோஸ் பிளான்ட்டுக்கு மினிமம் 50% சாயிலாவது இருக்கணும். மற்ற திங்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு 50% இருந்ததுன்னா ஓகே, இந்த பிளான்ட்டுக்கு வந்து நல்ல ஒரு மிக்ஸாக இருக்கும். இது எல்லாமே ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இது கூட நீங்கள் போன் மீல் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். எங்கிட்ட இப்போ ஸ்டாக் இல்லை, அதனால் நான் ஆட் பண்ணலை. பட் நான் எனக்கு கிடைச்சதும் நான் அதை வந்து ஃபர்டிலைசர்ஸ் மாதிரி அந்த சாயிலில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன். உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் இப்போவே கூட மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம கொக்கோ பிட் யூஸ் பண்ணுறப்போ டைரெக்டாக ஷாப்லேருந்து வாங்கி அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது. அதை பற்றின டீட்டெயில் வீடியோ நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க பார்த்துக்கோங்க எப்படி கொக்கோ பிட் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ நம்ம இந்த பாட்டுக்கு இந்த மிக்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணலாம். அப்ராக்ஸிமேட்டாக தான் நம்ம போடணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்மளோட அந்த பிளான்ட்டில் வந்திருக்கிற அந்த சாயிலும் சேர்த்து வைக்கிறப்போ ஹைட் எவ்வளோ வருது அப்படின்ட்டு நம்ம வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஃபுல் பாட்டும் நம்ம இந்த மிக்ஸ் வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இந்த கவர் வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு இப்படி ஓப்பன் பண்ணுனா ஸ்மூத்தாக ஓப்பன் ஆகிடும். இதை ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ண வேணாம். ஏன்னா இந்த சாயிலில் வந்து இந்த ரூட் இருக்கும். அதுவும் முக்கியமாக இந்த ரோஸ் பிளான்ட்டோட ரூட்ஸ் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டேமேஜ் ஆகாமல் ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுத்துக்கலாம். இது எடுக்கிறப்போ இந்த வந்து சாயில் பார்ட் வந்து ரொம்ப கட்டாகும். இந்த இடம் வந்து கட் ஆகிட்டு அந்த ரூட் எல்லாமே டேமேஜ் ஆகும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எடுத்துக்கணும். இப்போது முடிஞ்ச அளவுக்கு அந்த மேலே இருக்க இந்த சாயில் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கலாம். உங்களால் முடிஞ்சால் ரிமூவ் பண்ணுங்கள். இல்லை உங்களால் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் அப்படியே கூட பாட் பண்ணுங்கள், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் நீங்கள் ரிமூவ் பண்ணுறேன் அப்படின்ட்டு அந்த ரூட் எல்லாமே டேமேஜ் பண்ண வேணாம். இதோட ரூட்லாம் ரொம்ப ஸ்மாலாக இருக்கும். நம்ம இந்த சாயில் எடுக்கிறப்பவே அது கூட கூட அந்த ரூட் எல்லாமே வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. இங்கே என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சாயில் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். இங்கே எல்லாமே நம்ம பார்க்குறதுக்கே தெரியுது, இந்த ரூட் வந்து இங்கேயே இருக்குது. அதனால் என்னால் இதுக்கு மேலே ரிமூவ் பண்ண முடியல. பட் நம்ம இதை வாட்டரில் வச்சு நல்லா வாஷ் பண்ணி எடுத்தோமா கூட இந்த சாயில் எல்லாமே ரிமூவ் ஆகிடும். பட் எனக்கு இன்னும் ப்ராப்ளம் இல்லை, நான் இதே மாதிரி வச்சுருக்கேன், அதனால் எந்த ப்ராப்ளம் இல்லை. அதனால் நான் இப்போவும் இந்த அளவுக்கு சாயில் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு நான் இப்போது அந்த பாட்டில் வைக்க போகிறேன்.
சென்டராக வச்சுட்டு அந்த சைஸ் மட்டும் பார்த்துக்கணும், எவ்வளோ சாயில் வந்து உள்ளே ஃபில் ஆகுது அப்படின்ட்டு. எனக்கு கொஞ்சம் மேல் ஆப்பில் இருக்குது, அதனால் கொஞ்சம் சாயில் உள்ளே இருந்து எடுத்துட்டு இப்போ நான் திரும்ப அந்த ரோஸ் பிளான்ட் வந்து உள்ளே வைக்க போகிறேன். இப்போ ஓகே, இப்போ நான் சாயில் போட்டு ஃபில் பண்ணிடலாம். சாயில் ஃபுல்லாக போட்டு கவர் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து இந்த சாயில் வந்து இந்த அளவுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றுறப்போ அது குறைஞ்சிட்டு கீழே போயிடும். அதனால் சாயில் இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நம்ம நர்சரியிலேருந்து இந்த மாதிரி பிளான்ட்ஸ் வாங்கிட்டு வரப்போ ஃப்ளவர்ஸ் கூட தான் இருக்கும். அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம் இந்த மாதிரி பாட் பண்ணினதும். இல்லை அப்படின்னா இந்த எனர்ஜி எல்லாமே இந்த ஃப்ளவர்ஸ் வந்து ப்ளூம் ஆகிறதுக்கு தான் போயிட்டுருக்கும். அதனால் நம்மளோட பிளான்ட்லேருந்து நியூ க்ரோத்ஸ் வந்து அதிகமாக இருக்காது. இந்த மாதிரி நம்ம இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே நம்ம கட் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு பிளான்ட்ஸ் வந்து நல்லா க்ரோ ஆகும். அதனால் இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப நல்லது பிளான்ட்டுக்கு. ஃபைனலாக நம்ம பண்ண வேண்டியது இந்த சாயில் ஃபுல்லும் கவர் ஆகிற மாதிரி தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றிட்டு அந்த ட்ரைனேஜ் ஹோல்ஸ் வழியாக வாட்டர் வந்து வெளியே வரணும். அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம அந்த ஹோல்ஸ் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். அப்படி வாட்டர் ட்ரெயின் ஆகி வெளியே வந்துடுச்சு அப்படின்னா தான் அந்த பிளான்ட்டோட ரூட் சிஸ்டம் ஹெல்தியாக இருக்கும். இதை வந்து நம்ம கவனித்து பார்க்கணும். அடுத்து இந்த பிளான்ட்டை நம்ம ஷேடாக இருக்கிற மாதிரி இடத்துல வச்சுட்டு 2-3 டேஸ்க்கு அடுத்து தான் நீங்கள் இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டைரக்ட் சன்லைட்டுக்கு கொண்டுட்டு வரலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.